ஒருதலை பட்சமாக காவல்துறை செயல்படுவதாக கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் முஸ்லிம்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா உசேன் குற்றச்சாட்டு. கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது. இதன் ஒருங்கிணைப்பாளர் ராஜா உசேன் பேசுகையில், மத்திய அரசு நிறைவேற்றிய ஜனநாயகத்திற்கு எதிரான சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் திட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. தமிழக சட்டமன்றத்தில் இதற்கு எதிராக சட்டம் நிறைவேற்ற வலியுறுத்தி அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்து செல்லப்பட்டதாகவும், ஆர்ப்பாட்டம், போராட்டம், பேரணி என நடைபெற்று எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் அமைதியான வழியில் அறவழி போராட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் அதற்கு ஆதரவாக போராட்டத்தை கையில் எடுத்த இந்து அமைப்புகள் எடுத்தது முதல் கோவையில் அசாதாரண சூழல் நிலவி வருவதாகவும், இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் விடப்பட்டு வருகிறது என கூறிய அவர், கோவையில் அமைதியான சூழல் நிலவ குற்றம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றார். மேலும் அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாகவும், இதுவரை வழக்குகள் இல்லாதவர்கள் மீது யுஏபிஏ வழக்குகள் போடப்பட்டுள்ளது, ஒரு தரப்பினர் மீது பாரபட்சமாக காவல்துறை செயல்படுகிறது என்ற சந்தேகம் எழுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தது, அந்த போராட்டத்தை கையில் எடுத்த நாள் முதல் தொடர்ந்து கோவையிலே ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. கோவையில் இந்த போராட்டங்கள், இந்த சட்ட குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் முடக்கப்பட வேண்டும், இந்த சட்டத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்களை முடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்து முன்னணி மற்றும் சங் பரிவார் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கோவையிலே வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அது முழுவதுமாக ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மாநகர காவல்துறை ஆணையருக்கும் நாம் பல்வேறு கட்ட நிலையிலே அந்த நிகழ்ச்சிகளை எடுத்துரைத்து கோவை பாதுகாப்பாக இருப்பதற்கு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனாலும் தொடர்ந்து கோவையிலே அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கோவையில் வந்து 4/3/2020 வந்து கோவை அரசு மருத்துவமனை முன்பு ஒரு முஸ்லீம் இளைஞர் மீது தாக்கப்பட்டார், முகமது கனி என்பவர். அதைத் தொடர்ந்து நிறைய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எஸ்டிபிஹெச்னுடைய மாவட்ட செயலாளர் இக்பால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளானார். தொடர்ந்து கோவையிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கோவை வாழ் முஸ்லிம்களுக்கும் கோவை ஜமாத்தினுடைய தலைவர்களுக்கும் பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும் அச்சுறுத்தல் இருந்து வருகிறது. அந்த அச்சுறுத்தலின் காரணமாக காவல்துறை அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கோவைக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி நாம் மனு கொடுத்து வந்த 2வது நாளிலே இக்பால் மாவட்ட எஸ்டிபி மாவட்ட செயலாளர் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து நிறைய நபர்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இப்போ இந்த சூழலில்